ஹேகேஸ் வணக்கம். ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய பதிவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவே இருக்கிறேன். இன்றைக்கி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷிங், இது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸ். ஜிக் ஃபிஷிங் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் வந்து லூர் ஃபிஷிங் பார்த்துருக்கோம், சாஃப்ட் பிளாஸ்டிக் ஃபிஷிங் பார்த்துருக்கோம். ஜிக்ஸ் வந்து நம்ம இதுவரையும் பார்த்ததில்ல. இது வந்து டோட்டலி ஒரு வித்தியாசமான இது. நம்ம இந்த பேக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேபிள்லேருந்து கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்களோட அண்டர் கிரவுண்ட் பிராண்டில் உள்ள ஸ்டிங்க்கு நமக்கு ஜிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்த போகிறோம். இன்றைக்கு இவ்வளோ வீடியோவில் வந்து சிம்பிளாக நம்ம இது பண்ணுவோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க, ஜிக்ஸ் என்ன, பேசிக்கலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம். அப்புறம் களத்தில் போயிட்டு ஜிகிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்களும் நானும் சேர்ந்து தான் படிக்க போகிறோம். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். நம்ம போன சீசனில் பூன்லோரை வந்து ஜிகிங் பண்ணுற மாதிரி பண்ணி வந்து மீன் பிடிச்சிருக்கோம். பட் இருந்தாலுமே என்னுடைய புரிதல் வந்து குறைவு தான். அதனால இது வந்து செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த இப்போ ஜிகிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி மெட்டலில் பண்ண ஜிக்ஸ் மாதிரி, இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் லூர்கரை போட்டு இது மெயினாக எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லுள்ள ஏரியா, இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் நம்ம காஸ் பண்ணி, அதுவும் டிஸ்டன்ஸில் காஸ் பண்ணுறது. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரத்தில் நம்மளால எரிய, லூர்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்து மேலே எரிய முடியாது. ஜிக்ஸ் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு எரிஞ்சு நம்ம கல்லுள்ள ஏரியாவில் கூட, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அசிஸ்ட் ஹூக்னு போட்டிருக்கு, எல்லாம் டீட்டெயிலாக நான் வந்து இங்கே காமிப்பேன். மெயின் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கல பகுதியில் வந்து ரெண்டு அசிஸ்ட் கூட ஊக்கு போட்டிருப்போம். அந்த அசிஸ்ட் ஊக்கு வந்து கல்லில் மாட்டாமல் இருக்கும். இப்படி நிறைய வந்து இதில் பயன்கள் இருக்குது. கேஷ் பண்ணி இப்படி தண்ணிக்குள்ளே சிங்க் பண்ண விட்டுட்டு மெதுவாக நம்ம ராட்டி போச்சு ஜிக் பண்ணி இது பண்ணுற நேரத்தில் மீன் அடிக்கும். ஜிக்கில் வந்து பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, மிக சிறிய சைஸ் மீன்லேருந்து நம்ம நம்பவே முடியாத வித்தியாசமான ஸ்பீசிஸ் மீன்கள் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்படி கேஷ் பண்ண நேரத்தில் இப்படி கீழே விழும், விழுந்த உடனே இந்த ஒரு இன்ஜுரியான மீன் அடிபட்டு கீழே போகிற மீன் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ராட்டி போ கொடுத்து ஜிக் பண்ண நேரத்தில் டக்குன்னு மேலே வந்துட்டு திரும்ப அப்படிங்கிற மாதிரி போகிற நேரத்தில் ப்ரெடேட்டரி ஃபிஷ், எஸ்பெஷலி நம்மளுடைய பாறை மீனாக இருக்கட்டு, ஈவன் கிங்ஃபிஷாக இருக்கட்டு, இந்த மாதிரி உள்ள மீன்களுக்கு வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, ஓகே, இந்த ஜிக்ஸை பற்றி உள்ள டீட்டெயிலாக உபயோகப்படுத்துறது வந்து நம்ம களத்தில் போயிட்டு யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். ஏன்னா வந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் படிக்க போகிறோம், எனக்கு வந்து டோட்டலி இதில் அவ்வளோ ஐடியா கிடையாது. நம்ம சேர்ந்து படிப்போம், நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. சரி, ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்லி கேபிடல் அவுட்ஹவுஸுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் அவங்ககிட்ட தெளிவாக சொன்னேன், எனக்கு ஜிங்கியை பற்றி எதுவுமே தெரியாது. எதுவுமே எனக்குமோ நான் நம்மளுடைய பக்க வாடிக்கையாளர்களுக்கும் இது ஒரு புதிய புரிதல் தான் அப்படின்னு. எடுங்க ப்ரோ, எடுத்து வந்து இங்கே ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஃபிஷிங் மெத்தடு, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மீன் அடிக்கும் அப்படின்னு நம்பி நமக்கு அனுப்பி தந்த கேபிடல் அவுட்ஹவுஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. மொத ஜிக் என்னது, ரெயின்போ பிளேடுன்னு சொல்லிட்டு 40 கிராம் ஜிக் வெளியெடுப்போம். பார்த்தீங்களா, ரெயின்போவோட கலரில் இருக்குது. இது டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான இதுலேயும், இன்னொரு சைடு வந்து அசிமெட்ரிக்கலாக இருக்கும். இது வந்து ஹைப்ரிட் மாடல் ஜிக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஜிக்ஸில் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த ஒல்லியாக நீளமாக இருக்க ஜிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சிங்க் ஆகும். ட்ரவாலி நம்மளுடைய பாறை மீன் இந்த மாதிரி உள்ள மீன்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்க வேண்டியது. மற்றபடி கொஞ்சம் சப்பையாக தான் இருக்கிறது வந்து ஸ்லோவாக சிங்க் ஆகும். அப்போ இன்னும் வந்து ஸ்லோவாக ஸ்ட்ரைக் பண்ண குரூப்பர் இந்த மாதிரி உள்ள மீன்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணும். இது வந்து அதில் வந்து ஹைப்ரிடான மாடல். ஃபினிஷிங் பார்த்தீங்களா, எல்லாமே வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட் பிராண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். லூஸ் ஃபேக்ட்ரின்னு ஒரு பிராண்ட் பார்த்துருக்கோம். இப்போ ஜிக்ஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிற பிராண்டில் வந்து ஜிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே மெட்டலில் பண்ணது, மேட் இன் தாய்லாண்டு. நல்ல ஃபினிஷிங் இருக்குது, நல்ல ஜிக் ஜிக் ஜிக்ஜின்னு அடிக்க வாய்ப்பு இருக்குது, மீன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு நல்ல இதாக இருக்குது. அடுத்த ஜிக் என்ன, நாக்கர் ஜிக், பிங்க் கலர் பார்த்துடுங்க. இதை இப்போ எடுத்து காமிச்சுத்தரேன். இதுவும் வந்து 40 கிராம் தான், 7.5 சென்டிமீட்டர் பார்க்குற ஒல்லியாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஒல்லியாக இருக்கனால இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய புரிதலுக்கு ரெண்டு சைடும் வந்து சிமெட்ரிக்கலாகவும் வேகமாக தண்ணிக்குள்ளே சிங்க் ஆகிற ஜிகாக இருக்கும். இது கலர் தான், நம்ம நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிங்க் கலர் வந்து நல்ல ரிசல்ட் உள்ள ஜிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்டில் என்னென்னா ஹூக்ஸ் வந்து நம்ம தான் தனியாக வாங்கிடணும். ஹூக்ஸ் நமக்கு அனுப்பியிருக்கான்னு அதை காமிச்சு தரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷ்ரிம்ப் ஜிக், 9.5 சென்டிமீட்டர், கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிக். இதுவரைக்கும் ஷோரில் பெரிய லெவலில் சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நம்ம போட்டில் போகிற நேரத்தில் நல்ல ஆழமான ஏரியாவில் நம்ம இப்படி ட்ராப் பண்ணி ஜிக் பண்ண விட்டோம்னா கண்டிப்பாக செம்ம ஸ்ட்ரைக் இருக்கும். எனக்கு ஒரு நண்பர் தான் சஜஸ்ட் பண்ணார், நம்மளுடைய பிரதீப் ப்ரோ. அவர் தான் வந்து எனக்காக செலக்ட் பண்ணது. உங்களுக்கே தெரியும் அவர் நல்லா ஜிக்கிங் பண்ணுறாள் சொல்லிட்டு. அப்போ அவர் பார்த்த நேரத்தில் அவரும் சொன்னாப்பில, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியான ஃபினிஷிங்காக இருக்குங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்விம்ஸ் மாதிரி உள்ள ஃபினிஷிங் எல்லாம் அருமையாக கொடுத்துருப்பாங்க. இது நல்ல ரிசல்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம டீப் சீல இதில் ஒரு சம்பவம் நடத்துகிறோம். என்ன ஹைப்ரிட், நான் சொன்ன ஹைப்ரிட் ஜிக், வேறே ஹைப்ரிட் தான். இது இந்த கலர் நான் செலக்ட் பண்ணதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூமினஸ் கிரீன் வந்து நைட் ஷைன் பண்ணும், தண்ணி டார்க்காக இருக்க நேரத்துலையும் க்ளோ பண்ணும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சும் கிரீன் கலந்த கலர் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. கூடவே இதோட ஐ டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே நல்லா பிடிச்சிருக்கு. தெரிஞ்சோம்னா நம்ம வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதோட சின்ன 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 மார்க்கிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய சம்பவம் நமக்காக காத்திருக்கு இந்த மாதிரி உள்ள ஜிக்குகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட், இவர் தான் நம்ம ஏரியாவுக்கு கிங்காக இருக்க போகிறாள். ஏன் சொன்னால் நம்ம ஜிடிஸை வந்து வெட்டி வெட்டி அடிப்பார். இவர் ஒல்லியாக இருக்கிற ஜிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக தண்ணிக்குள்ளே சிங்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம் தான், 8.5 சென்டிமீட்டர், ரொம்ப வேகமாக சிங்க் ஆகும். நம்ம ஊர் பாறை மீன்லாம் விட மாட்டாங்க, வெட்டி வெட்டி அடிதான், வெட்டி வெட்டின்னா வெட்டி வெட்டி அடிதான்.
ஜிக்கு யூஸ் பண்ணுறதுலாம் புதுசாக இருக்கலாம், பட் என்னுடைய பார்வைக்கு இன்னொன்று ஃபினிஷிங் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. நல்லா கலரிங்காக பண்ணியிருக்காங்க, நமக்கு மீன் அடிக்கணும் இல்லை. இது வந்து சார்டின் டாலமீன் இருக்குல்ல, டாலமீனோட நேமில் சார்டின்னு சொல்லிட்டு 40 கிராம் 8 சென்டிமீட்டர். ரொம்ப நேச்சுரலான டிசைனாக இருந்துச்சு எனக்கு, இந்த டிசைனில் ரொம்ப பிடிச்சதாக தான். ரொம்ப பார்த்தீங்கன்னா பயங்கர நேச்சுரலாக அப்படி வந்து உயிருள்ள மீன் மாதிரி இருக்குது. ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த செதில் வரைக்கும் அவ்வளோ டீட்டெயிலாக செதிலோட ஃபினிஷிங்கை ட்ரை பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு நமக்கு வந்த ஜிக்லே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் பர்சனலாகனா இந்த ஜிக் தான். 1000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஜிக்ஸ் இதெல்லாம் அனுப்பி தந்துருக்காங்க கேபிள் லோடர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்குக்குள்ள ஹூக்ஸ் சைஸில் 1/0 சைஸில் 2 செட்டு, ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹூக் இருக்கும். அடுத்து இந்த மைக்ரோ ஜிக்கு ஹூக் சைஸில் ஹேஷ் 50, ரெண்டுமே வந்து 150 பவுண்டு வெயிட் பேரிங் கெப்பாசிட்டி. இது வந்து எப்படி மாட்டியிருக்காங்கன்னா அந்த பாருங்கள், இது பார்த்தீங்களா, இந்த நூல் மாதிரி இருக்கிறது வந்து கெவ்லார் நூல் வச்சு அதில் வந்து சுற்றி இது மாதிரி இந்த நம்ம ஒரு சொல்லுவாங்கள்ல இந்த மைக்கின்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு பேர் வந்து அசிஸ்ட் ஹூக்ஸ். ஃபேவரேட் சார்டின் ஜிக்கை எடுப்போம். வா, ஹூக் நல்லா இருக்குது கைஸ், கொஞ்சம் வேலை தான் பட்டுது இந்த ஐட்டம். செம நல்ல ஹூக்காக போட்டிருக்காங்க, ஓனர் பிராண்டோட ஹூக் மாதிரியே இருக்குது. நம்ம ஸ்பிளிட்ரிங் பிளேயரை எடுத்துகிட்டு நம்ம ஜிக்கில் ஒரு ஸ்பிளிட்ரிங்கை போட போகிறோம். இந்த ஸ்பிளிட்ரிங் போட்டாச்சு இல்லை. அப்புறம் இந்த அசிஸ்ட் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிங் இருக்கும். இந்த சிங்கிள் ரிங்கை இந்த ஸ்பிளிட்ரிங்கில் மாட்டினா சம்பவம் முடிஞ்சாச்சு. இப்போ காப்பிச்சு தரேன் பாருங்க எப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ஸ்பிளிட்ரிங் வந்து இப்படி இதாகி கிடக்கும். நம்ம ஜிக்கிங் ஆக்ஷன் கொடுக்குற நேரத்தில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு மேட்சிங்காக கிடந்து ஆடிட்டே கிடக்கும். மீன் வந்து அடித்த உடனே நம்ம ஹூக் செட் பண்ணி எடுப்போம். இதுலேயே வந்து இன்னும் அட்வான்ஸான மெத்தட் எப்படி இருக்குன்னா, தொடக்கக்காரர்களுக்கு இது பண்ண வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் நானும் தொடக்கக்காரன் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரபுள் ஹூக் கொடுப்பாங்க, ஏன்னா பாறை மாதிரி உள்ள மீன்கள் வந்து அடிச்சதில் மிக்ஸ் ஆகி போக வாய்ப்பு இருக்குது, அதை ட்ரபுள் ஹூக் கொடுப்பாங்க. பட் அந்த ட்ரபுள் ஹூக் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த ஜிக்கு வந்து பிளே பண்ணுறது தண்ணியோட தர மட்டத்தில் வச்சு தான் ஜிக்கை பிளே பண்ணுவோம். அப்படி நம்ம பிளே பண்ணுற நேரத்தில் ஜிக்கு வந்து ஈஸியாக கல்லில் மாற்ற வாய்ப்பு, கல் ஆயிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி இந்த சிப்பிகள்லாம் இருக்கும்ல ஈஸியாக மாற்றக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது இந்த இங்கே அசிஸ்ட் ஹூக் இருக்குன்னு வச்சுருங்க, நம்ம இப்படி பிளே பண்ணுமோ இப்படி மாட்டுமோ, ஒரு நம்ம டச் பண்ணோடனே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ராட்டில், உடனே நம்ம இதை உசத்துவோம். அப்போ வந்து எப்போவுமே இந்த ஹூக் வந்து பாட்டம்லேருந்து கொஞ்சம் மேலே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் அசிஸ்ட் ஹூக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், மீன் ஸ்ட்ரைக் பண்ணுது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது, உங்களுக்கு இதோட ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே ஒரு ட்ரபுள் ஹூக் போடுறதோ இல்லை ஒரு இந்த அசிஸ்ட் ஹூக்கில் ஒன்று எடுத்து கீழே போடுறதோ இப்படி வந்து பல விதமான முறைகள் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த வருஷம் நம்ம வந்து இருந்த ஸ்பூன்ல ஒரு வச்சு இந்த மாதிரி ஜிக்கிங் பண்ணி பார்த்துருக்கோம், பட் ப்ராப்பரான ஜிக்ஸ் எடுத்து அதில் மீன் பிடிக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு வேற மாதிரி உள்ள ஃபீல். இப்போ எனக்கு அந்த ஃபீல் மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கு, செம இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் கைஸ். நம்ம இன்னைக்கு இனி வந்து களத்தில் போவோம், களத்தில் போயிட்டு இதை நான் காஸ்ட் பண்ணி இதை வந்து பிளே பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். நானும் படிப்பேன், படிக்க படிக்க நம்மளும் படிப்போம். சியர்ஸ் கைஸ். அப்போ இனி களத்தில் பார்ப்போம் கைஸ். அப்போ களத்தில் காஸ்ட் பண்ணுற நேரத்தில் காஸ்ட் பண்ணி ஜிக் பண்ணுற நேரத்தில் என்னுடைய தொடக்கக்காரனாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுவும் இல்லை எக்ஸ்பர்ட்டாக நம்மளுடைய நண்பர் பிரதீப் அவர் பண்ணியிருக்கார், அந்த பதிவை நான் காமிக்கிறேன். இல்லை என்னென்னா காஸ்ட் பண்ணுறோம், காஸ்ட் பண்ணிவிட்டு தரையை தொட விடணும், தரையை தொட விட்ட பிறகு தொட்ட உடனே நம்ம எப்படி ஜிக் பண்ணணும். அதனால தான் நம்ம அந்த ராடு லைனு ரீல் எல்லாம் முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஃப்ளூயிடு தாய்வா பீசியில் பெரிய சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸ் லைன் இருந்ததுனால நம்மளால் அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ண முடியும். எனக்கு பார்த்திங்கன்னா ஜிக்கோட ஹெட்ஸில் எல்லாம் வந்து வளைவு வந்துட்டு கரெக்டாக லைன் நைஸாக ராடு நைஸாக இப்படிலாம் இருந்தால் தான் வந்து நமக்கு பாட்டம் நல்லா ஃபீல் ஆகும், நமக்கு தரையில் தொட்ட உடனே ஃபீல் ஆகும்னு நம்ம மேலே தூக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு தரமானன்னா ரொம்ப பட்ஜெட் நம்மளால் போக முடியாது, கொஞ்சம் கூட இதுக்குன்னு இந்த ஸ்பெசிஃபிக்காகவே ராடு ஒன்று வாங்கியிருக்கோம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு பதிவு தர்றதுக்கும் எனக்கும் நல்லா ஃபீல் பண்ணி வச்சாச்சுக்கணும். இப்போ பாருங்கள் மாஸ்டர் எப்படி ஜிக் பண்ணுறாரு சொல்லிட்டு, இது வந்து கிரெஸ்ஸி அப்படிங்கிற ராடு யூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஜப்பான் ராடு. கூடவே வந்து நம்ம ஷிமானோவோட ஸ்ட்ராடிக் எஃப்எல் ரீல் போட்டிருக்காரு. பார்த்திங்கன்னா அவர் காஸ்ட் பண்ணி தரையில் தொட்டோன்னா பார்த்திங்க அவரோட ஃபேஸை பார்த்துடுங்க, கரெக்டாக அந்த தரையில் தொட்ட உடனே அந்த ராடோட டிப்போட ஆக்ஷன் பார்த்தீங்க இல்லை, கரெக்டாக அந்த டிப்பில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நமக்கு தெரியும். அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவர் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஸ்னேக்கெட்லாம் பிடிக்கணும் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஸ்னேக்கெட்டுக்கு நம்ம அந்த ஃப்ராக் போடுறோன்னா நம்ம மைண்டில் என்ன இருக்கணும்னா நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு துடிக்கிற ஃப்ராகை வந்து நம்ம இழுத்துட்டுருக்கோம்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே என்னென்னா ஒரு அடிபட்டு துடிக்கிற மீனை வந்து நம்ம தரையோட அடியில் விட்டு நம்ம இழுத்துட்டுருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி நம்ம இது பண்ணோன்னா ஜிக்கில் ரிசல்ட் ஜாஸ்தி. நமக்கு இது வந்து இன்னும் நிறைய கற்றுக்கிட வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிடணும், இந்த ஜிக்குக்கு லைனும் நைஸாக இருக்கணும். இப்போ பிஇ ரேட்டிங் போட்டிருப்பாங்க, இந்த ஜப்பான் ரேட்டிங், அந்த பிஇ ரேட்டிங்குள்ளே தான் வந்து லைன் யூஸ் பண்ணணும். கூடவே வந்து லீடர் லைன் எப்போவுமே ஃப்ளூரோ கார்பன் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ளூரோ கார்பனில் எவ்வளோ பவுண்டு குறைவாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ நைஸாக நம்ம ஃப்ளூரோ கார்பன் போடுற நேரத்தில் ஃப்ளூரோ கார்பன் வேகமாக தண்ணிக்குள்ளே சிங்க் பண்ண விடும். ஒன்று, ரெண்டாவது ஃப்ளூரோ கார்பனில் வந்து அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸும் ஜாஸ்தி. தின்னர் லைனுக்கு எவ்வளோ தின்னாக லைன் இருக்கோ அவ்வளோக்கு வந்து நமக்கு ஜிக்கை வந்து ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள் இன்னொரு வாட்டி கூட நம்ம ஒரு காஸ்ட் பண்ணுறத பார்ப்போம்.
இல்லை வந்து டெக்னிக் ஜிக் பண்ணுற டெக்னிக்ஸ் நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போ பெரிய பாறை இப்போ பாறை மீனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏமாக்கி ஜிக் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அது வந்து நீங்கள் பழக பழக தான் வரும். இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா நான் மேபி கொஞ்ச நாள் யூஸ் பண்ண எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இது பண்ணிக்கிடுவேன். இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஃபிஷிங் மெத்தட் கைஸ். எனக்குமே இது பார்த்து 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 ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு வெகு விரைவில் நம்ம நல்ல மீன் இதில் பிடிப்போம், கண்டிப்பாக பிடிப்போம். நமக்கு அதுக்குள்ள எக்யூப்மெண்ட் வந்துட்டு இருக்கு, ஒன்றுனா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபிஷ் ஆன் கைஸ் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். சியர்ஸ்.